அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு விதமான அறிவிப்புகள் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடியான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு நாட்டில் பணவீக்கம் உயர்வதை பொறுத்து ஆண்டிற்கு இருமுறை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுகிறது. ஸோ முதல் அகவிலைப்படி உயர்வு வந்து ஜனவரி முதல் ஜூன் மாதத்திற்குள்ளும், இரண்டாவது அகவிலைப்படி உயர்வு ஜூலை முதல் டிசம்பர் மாதத்திற்குள்ளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் அகவிலைப்படி உயர்வினை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த வாரம் மத்திய அரசு பதவி உயர்வு வழங்கப் போவதாகவும் அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. அதாவது மத்திய செயலக அலுவலகம் மொழி சேவை குழு கடந்த ஜூலை மாதத்தில் மத்திய அமைச்சரான ஜிதேந்திர சிங்கை சந்தித்து ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பணி உயர்வு வழங்குவது தொடர்பான நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்படும் என அமைச்சர் வந்து அறிவிச்சிருந்தார். ஸோ இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, விரைவிலேயே ஊழியர்களுக்கான பணி உயர்வு வழங்குவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கு முன்பு ஓராண்டு முதல் 18 மாதங்கள் வரைக்கும் பயிற்சி கொடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசு, அதாவது இணையமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. இப்படி ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்குவதன் மூலம் பதவி உயர்வு வழங்குவதில் ஏற்படும் பிரச்சனைகள் நீக்கப்படும் எனவும் மத்திய இணையமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அகவிலைப்படி உயர்வு வந்து ஜனவரி 2022 வந்து ஆல்ரெடி மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து வழங்கிட்டாங்க. ஸோ 3% உயர்த்தி தற்போது 34. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் வந்து அகவிலைப்படி உயர்வு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ ஜனவரி மாதத்திற்கான அந்த அகவிலைப்படி 3% உயர்வு மத்திய அரசிற்கு கொடுத்தது போலவே மாநில அரசுக்கும் வந்து வழங்கப்படும். இதனால் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வந்து பயனடைவார்கள் அப்படிங்கிறத வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார். ஸோ இந்த 3% எந்த மாதத்திற்குன்னா ஜனவரி மாதத்தில் அறிவிக்கக்கூடிய அந்த அகவிலைப்படியை தான் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஜூலை மாதத்திலிருந்து முன்தேதியிட்டு வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக மத்திய அரசு வந்து இப்போ இரண்டாவது அகவிலைப்படி, அதாவது ஆண்டிற்கு 2 முறை வந்து உயர்த்தப்படும், அதில் இரண்டாவது அகவிலைப்படி உயர்வு வந்து எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து அனைவருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து அகவிலைப்படி உயர்வு 4% சுமார் அறிவித்தாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி அதை பின்பற்றி தான் வந்து மாநில அரசு ஊழியர்களும் வந்து அறிவிப்பாங்க. ஸோ தற்போது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு. ஸோ அடுத்ததாக வந்து ஜூலை மாதத்திற்கு அகவிலைப்படி எப்போது இருக்கும் அப்படிங்கிறத மத்திய அரசு அறிவித்த பின்பு தான் வந்து மாநில அரசுகள் வந்து முடிவு செய்வாங்க. ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப் டு டேட்டாக வந்து இருக்கும். ஸோ பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடியான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ அதற்கும் வந்து நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.